வணக்கம். சட்டமன்றம் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நாளை நாட்கள் புதன்கிழமை இடி மின்னக்கூடிய மிக அதிக கனமழை. இந்த மாவட்ட மக்களே உஷாராக இருங்கள். நாளை நாட்கள் எந்த மாவட்ட கனமழை பெய்யக்கூடும் என்று தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு மழை பற்றி பல்வேறு முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ் இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். தற்போது நிலவப்படி இன்றைய நாட்கள் நீலகிரி கோவை ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு அதி கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டாங்க. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய உள் மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும். நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதாவது வட தமிழக மாவட்டங்கள் திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதியில் நாளை நாட்கள் ஒரு சில இடங்கள் லேசர் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டது. அதே போன்று வரும் ஆகஸ்ட் மாதம் 11, 12 மற்றும் 13 ஆகிய 3 தேதியில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் லேசர் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணியிற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசர் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: நாளை நாட்கள் குமரிக்கடல் பகுதி, மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோரப் பகுதியில் மற்றும் இலங்கையொட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதியில் சூறாவளி காற்று 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் நாளை நாட்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.